بسم الله الرحمن الرحيم سلامي يجندني تليب صحابة كالين سربه الحمد لله رب العالمين وصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن عمر رضي الله عنهما النبي صلى الله عليه وسلم قال أريد في المنام أني أنزع بدلو بكرة على قليب فجاء أبو بكر فنزع ذنوبا أو ذنوبين نزعا ضعيفا والله يغفر له ثم جاء عمر بن الخطاب فاستحالت غربا فلم أرى عبقريا يفري فريه حتى ربي الناس وضربوا بعطني قال ابن زبير العبقري عتاق الزربي وقال يحيى الزربي التنافس لها خمل رقيق مبثوثة كثيرة صدق رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري عن بان إسلامية شنطنق لنا அமருபின் ஹத்தாபர் அதி அல்லாஹனுடைய வரலாற்றை நாம் கண்டு வருகிறோம் அவர்களுடைய சிறப்பை நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம் வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை அப்துல்லாய்பு அமர் ரதி அல்லாஹ் வான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்லம் கூறினார்கள் கனவிலே இப்படி எனக்கு காட்டப்பட்டது நான் ஒரு சுற்றுச்சுவர் இல்லாத கிணற்றின் மீதிருந்த ஒரு வாலியால் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தேன் அப்போது அபுபக்கர் ரதியல்லாஹ் வாங்குக அவர்கள் வந்து ஒரு வாலி அல்லது இரு வாலிகள் தண்ணீரை சற்று சோர்வான நிலையில் இறைத்தார்கள் அவரை அல்லாஹ் மன்னிப்பானாக பிறகு அமர்பன் ஹத்தாப் ரதியல்லாஹு வாங்குக அவர்கள் வந்தார்கள் உடனே அந்த வாலி மிகப்பெரிய வாலியாக மாறியது அவர் வலுவுடன் பல வாலிகள் தண்ணீர் இறைத்தார் போல் சீராகவும் உறுதியாகவும் செயல்படக்கூடிய புத்திசாலியான ஒரு அபூர்வ தலைவரை நான் கண்டதில்லை மக்கள் தாகம் தீர்ந்து தங்கள் ஒட்டகங்களுக்கும் நீர் புகட்டி நீர்நிலை அருகே அவற்றின் ஓய்விடத்தில் கட்டி வைக்கும் அளவுக்கு அவர் நீர் இறைத்தார் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாஹலை செல்லம் கூறிய நபிமொழி ஷஹிகுல் புகாரியிலே மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவரான சுயிதுபனு ஜுபைர் ரஹமத்துல்லாஹே அலைவர்கள் இந்த ஹதீஸின் மூலத்தில் இடம்பெற்றுள்ள அபுகரியு என்னும் சொல் உயர்தரமான விரிப்பு என அகராதியில் பொருள்படும் என்று கூறுகிறார்கள் மற்றொரு அறிவிப்பாளரான யஹயபனு ஸியாது அவர்கள் ரஹமத்துல்லாஹே அலைவர்கள் மென்மையான குஞ்சம் வைத்த விரிப்பு என்று பொருள் கூறுகிறார்கள் என்பதற்கு விரிக்கப்பட்ட அதிகமான கம்பளங்கள் என்று பொருள் என்றும் சொல்லப்படுகிறது ஆக எப்படியாயினும் அமர்பன ஹத்தாபரதி அல்லாஹூ அன்பவர்கள் இந்த சமூக மக்களினுடைய தாகம் தீர்த்தவர்கள் இந்த சமூக மக்களுக்காக ஏனையவர்களை விட அதிக உரிமையையும் அதிக சலுகையையும் பெற்றுத்தரக்கூடியவர்கள் தந்தவர்கள் என்பதை இந்த நபிமொழி நமக்கு சொல்லிக் காட்டுகிறது எனவே வீர தீரமிக்க நீதியின் இலக்கணமாக திகழ்ந்த அமர்மணர் ஹத்தாபுரதியாஹோ அன்ஹோ அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது மிக ஆச்சரியமான பல செய்திகள் உள்ளடங்கி இருக்கின்றன நீதியின் இலக்கணத்திற்கு பெயர் போனவர்கள் செய்தார் அமர்பினர் ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்பு அதே போன்று வீரத்திற்கும் பெயர் போனவர்கள் செய்தினார் அமர்பிணர் ஹத்தாப் ரதி அல்லாஹுவன்ஹூ அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்பு வரை இஸ்லாம் பகிரங்கப்படுத்தப்படவில்லை மறைமுகமாகவே ரகசியமாகவே அழைப்பு விடுக்கப்பட்டது எப்பொழுது பின் ஹத்தாப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்பொழுது இஸ்லாம் பகிரங்கமாக அழைப்பு கொடுக்கப்பட்டது ஷிலாத்தினுடைய அழைப்பு பணி மிக பகிரங்கப்படுத்தப்பட்ட பட்டது என்பதை நாம் அறிவோம் எனவே ஷஹாபாக்களின் உன்னத வரலாற்றை படிப்போம் கேட்போம் அதன்படி நாமும் அமல் செய்து ஈடேற்றம் பெறுவோமாக அமீன் அரபு அலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து வபரகத்து